நண்பர்களே, இந்த பேசிக் வீடியோவில் நம்ம சிபியு ஓஎஸ் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு. சிபியு தான் கம்ப்யூட்டரோட மெயின் ஒர்க், ரைட்டாக மூளை மாதிரி. ப்ரோக்ராம் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிபியு இன் கம்ப்யூட்டர். இட் ஹேஸ் டூ சப் யூனிட்ஸ். சிபியுக்குள்ளே ரெண்டு யூனிட் இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் யூனிட், எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், யூஸ்டு ஃபார் கல்குலேஷன் அஸ் வெல் அஸ் கம்பேரிசன். அதாவது எல்லா பார்ட்ஸையும் கம்பேர் ஒர்க் பண்ண வைக்கிறதும் எல்லா ப்ராசஸும் பண்ணுறதும். கம்ப்யூட்டருக்கு ரெண்டு ப்ராசஸ் தான் தெரியும், எய்தர் கால்குலேஷன் அல்லது கம்பேரிசன். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதும் எது, சிபியு தான். இப்போ இந்த சிபியுன்றது ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட், ஐசி சர்க்கியூட்னு சொல்லுவோம். இது மதர் போர்டில் என்ன இருக்கும், ஃபிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர்ஸ். கம்ப்யூட்டருக்குள்ள வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக நாலு. இப்போது சிஸ்டம் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டு ஒர்க் ஈச் ஹார்ட்வேர் வி நீட் எ சாஃப்ட்வேர் கால்டு டிரைவர். ரைட்டாக கம்ப்யூட்டரில் எல்லாமே ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ். ஒவ்வொரு ஃபிசிக்கல் யூனிட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தேவை. சாஃப்ட்வேர் இல்லாமல் ஃபிசிக்கல் யூனிட் ஒர்க் ஆகாது. அந்த சாஃப்ட்வேர் பேர் டிரைவர்னு சொல்லுவோம், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்ட் ப்ரோக்ராம் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ். இப்போது ஒரு பர்பஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதியாச்சுன்னா அந்த எழுதப்பட்ட ப்ரோக்ராம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்லுவோம். இப்போ வேர்டு எடுங்க, டைப் ரைட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், மற்றதுக்கு யூஸ் ஆகாது. எக்ஸல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கு, டேலி அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரௌசர் கூகுள் குரோமோ அப்பறவோ இன்டர்நெட் ஒர்க் பண்ணுறதுக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லிடுவோம். அடுத்து லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் என்ன பண்ணோம்னா, லாங்குவேஜஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், டாட் நெட் அண்ட் மெனி. அதாவது யூஸ் டு கிரியேட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும் எது வழியானா ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் லாங்குவேஜ் வச்சு தான் க்ரியேட் பண்ணுறோம், ஓகே? எல்லா சாஃப்ட்வேர்ஸும் லாங்குவேஜ் வச்சு தான் பண்ணுறோம். இப்போது ஒரு ஓஎஸ் எடுத்தாச்சுன்னா விண்டோஸ், சி ப்ரோக்ராம் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் லாங்குவேஜ் வச்சு தான் க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, HTML, JavaScript, PHP, இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் எழுதிக்கலாம். தென் டேட்டாபேஸஸ் லைக் ஆராக்கிள், SQL சர்வர், MySQL, இது எல்லாமே டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ இதுலேயும் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், SQL, ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ்னு. டேட்டாபேஸோட எப்படி பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் என்ன சொல்கிற லாங்குவேஜ், ரைட்டா? தென் ஃபோர்த் ஒன் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இப்படி ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் ஆல் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இன்சைட் த கம்ப்யூட்டர். இட் இஸ் லைக் எ பிளட் இன் எ ஃபிசிக்கல் பாடி. ஃபிசிக்கல் பாடி வந்து ஒரு ஹார்ட்வேராக வச்சுக்கிட்டா, மைண்டு ஒரு சாஃப்ட்வேராக வச்சுக்கிட்டா, பிளட் வந்து இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை தான் எல்லா சைட்லேயும் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற ஒரு யூனிட், ஓகே? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். தென் வந்து இப்போ இதே மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, ஜென்ரலாக எது யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், அஸ் வெல் அஸ் ஆப்பிள் ஓஎஸ். ஆப்பிளில் வந்து iOS-னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்துடும். தென் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திருப்பி உதவ பார்ப்போம். When we buy a new computer, first we install an operating system. Operating system-த்தை install பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், at the time of installation, it transfers all required driver files for that computer into a hard disk folder. அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கோ அதற்கான டிரைவர் ஃபைலை எடுத்து ஹார்ட் டிஸ்கில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் போய் ஸ்டோர் பண்ணிடும். These all driver information is also stored in a
single file called WinINI. WinINI என்றது ஒரு file. அதுக்குள்ள அந்த ஒவ்வொரு driver informationயும் store பண்ணிரும். Right? இப்போ computer நம்ம start up பண்ணா computerக்குள்ள ஒரு memory இருக்கும் ROM, read only memory. அதாவது modify அழிக்கவே முடியாது. அதுக்குள்ள BIOS ஒரு software இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக இந்த ரோம் தான் ஸ்டார்ட் ஆகும், இந்த பயாஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். பயாஸ் என்ன பண்ணும்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த WinINI-யை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அது அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிரைவர் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி எல்லா ஃபைலும் ரேம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப்பில் வந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? ஓகே நண்பர்களே, இது கம்ப்யூட்டரோட பேசிக் சிஸ்டம். இது எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.